தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் தனுஷ். இவர் நடிப்பில் வெளியான வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தில் தனுஷுக்கு அம்மாவாக நடித்தவர்தான் நடிகை சரண்யா பொன்மன்னன். இவர் பல திரைப்படங்களில் முன்னணி குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். மேலும் இவர் VIP படத்தின் ஷூட்டிங் நேரத்தில் தனுஷிடம் வந்து, இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு கதையா, இதில் நடிக்க என்னை வேற கூப்பிட்டு இருக்கீங்க என தனுஷை திட்டினாராம். அதற்கு தனுஷ், பொறுத்து நீங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் என்று தனுஷ் சாமர்த்தியமாக நழுவி இருக்கிறார். மேலும் பேசிய சரண்யா பொன்மன்னன், எனக்கு இந்த படத்தில் ஒரு சீனும் இல்லை, இதுல என்ன வீட்டுக்கு வந்து வேற கதையை சொல்லி ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகு படம் முடிந்து டப்பிங் செய்யும் போது அந்த படம் எப்படி வந்திருக்கிறது என்று பார்த்த சரண்யா பொன்மன்னன் வியந்து போயிருக்கிறாரா? இதனை நடிகை சரண்யா பொன்மன்னன் அண்மையில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.